எல்லாவற்றிற்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள். உடனடியாக எப்படி தீர்வு காண முடியும்? இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாகி போச்சு. நம்ம ஃபோன் பண்ணால் உடனே சாப்பாடு வந்துடணும், ஃபோன் பண்ணால் மாத்திரை வந்துடணும், ஃபோன் பண்ணால் வந்து நமக்கு சினிமா டிக்கெட் வீட்டுக்கு வந்துடணும், ஃபோன் பண்ணால் வந்து மற்ற பொருள்கள்லாம் வந்துடணும். இப்படி எல்லாத்துக்குமே வந்து உடனடி 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 அப்படின்னு அவசரமாக நம்ம இருக்கிறோங்க. அதே மாதிரி தான் மனிதர்கள் தங்களுக்குள் ஏற்படுகிற சிக்கல்களையும் உடனடியாக தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை, சந்தேகங்களை, ஏற்படுகிற மன உளைச்சல்களை, பின் அதிர்வுகளை எல்லாவற்றையும் உடனடியாக தீர்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சாத்தியமானா? கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. அது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும்னு நினச்சி அவங்க வேகமாக பயணிக்கிற பொழுது அப்போ வரக்கூடிய சிக்கல்களால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ முதலுதவி அப்படிங்கிறது வேற, சிகிச்சை என்பது வேற. இப்போ நமக்கு மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது முதலுதவி என்பதைத்தான் நாம் முதலில் பார்க்க வேண்டும். உடனடியாக அறுவை சிகிச்சை என்பது சரி வராது, ஏன்னா அங்கே தவறாக முடிஞ்சிடும். ஒரு அவசியத்தில், ஒரு அவசரத்தில் நம்ம ஒரு முடிவுகளை எடுக்கிற பொழுது அந்த முடிவு தவறாக கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் மனதளவில் சிக்கலாக இருக்கிறீர்களா, பிரச்சனையோடு இருக்கிறீர்களா, அப்பொழுது முதலுதவியாக உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அது எதனால் வந்தது என்று சிந்தியுங்கள். பிறகு அதற்கான தீர்வை தேடுங்கள். எனவே எல்லாவற்றிற்குமான உடனடி தீர்வு என்பது இப்பொழுதுமே சரியாக இருக்காது. தீர்வு என்பது எப்பொழுதும் உண்டு. அதை தேடி பொறுமையாக செய்யுங்கள், முழுமையாக தீர்ந்துவிடும்.